கடவுளுக்கு வாக்கு கேட்டு வருகிறார். உதயசூரியன், உதயசூரியன், அண்ணன் உதயநிதி வருகிறார், அண்ணன் உதயநிதி வருகிறார், அண்ணன் உதயநிதி, 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 அண்ணன் உதயநிதி. கொடி கொடியா கீழே இருக்குங்க, கொடி கீழே இருக்குங்க, கொடி கீழே இருக்குங்க. நீங்க போட்ட மாலை தான், மாலையும் போட்டு புழுவும் இருக்குன்னா பூவால வரவேற்கணும், பூ தூக்கி வரவேற்கணும், பூவால அடிச்சா அப்புறம் இன்னைக்கு காலையில வட சென்னை, அதன் பிறகு மத்திய சென்னை, அதன் பிறகு மாலை, அதன் பிறகு தென் சென்னையில இது இரண்டாவது இடம். நான் தென் சென்னைக்கு வந்து நம்முடைய அக்கா தமிழச்சி அக்கா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல உங்ககிட்ட வாக்கு கேட்கலாம்னு வந்தேன். ஆனா வந்த பிறகுதான் தெரிஞ்சது என்னை விட அதிகமான ஆர்வத்தோடு எழுச்சியோடு அக்கா அவர்களை, அக்கா தமிழச்சி அக்கா அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற்க போறது உறுதி, 100% இல்ல 1000% உறுதி என்பது தெரிகிறது. முடிவு பண்ணிட்டீங்களா தாய்மார்கள், முடிவு பண்ணிட்டீங்களா? எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னம் கைய வசத்தி காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வர்ற April 19 வாக்குச்சாவடிக்கு போறீங்க. நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு பச்சை கலர் பட்டன், நீல கலர் பட்டன் இருக்கும், அந்த பட்டன்ல போடுறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? தயாராயிட்டீங்களா? அக்காவை எதிர்த்து யார் போட்டிடுறா? அக்கா தூத்துக்குடியில துண்டகான துணியக்காரன் ஓட விட்டு அவங்க பாண்டிச்சேரியிலேயே, பாண்டிச்சேரி தெலுங்கால போய் ஆளுநரா இருந்து அங்க அவங்க அந்த மக்கள் ஓட விட்டு இப்ப ஆட்டுக்குட்டி தானா வந்து தலையை நீட்டி இருக்கு. அக்கா அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே, நம்முடைய அக்கா எத்தனை வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்க போறீங்க? நிச்சயமா நம்பலாமா? நான் 4 காலையில டிவி தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். வாக்கு எண்ணிக்கைய 500,000 கீழே குறைஞ்சதுன்னா நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன். ஒன்னே ஒண்ணு கேக்கணுமா, சென்ற 2014 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 450 ரூபா. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1200 இருந்துச்சு. ஏத்தனது யாரு? இப்போ 1200 இருந்துச்சுமா. இப்போ உங்களை மகளிரை ஏமாத்துறதுக்காக மகளிர் தின பரிசு கொடுக்கறாராம், 800 ரூபா ஏத்திட்டு 100 ரூபா கம்மி பண்ணிருக்காரு. அதாவது நீங்க ஏமாந்துருவீங்க, என்ன ஏமாந்துறாதீங்க, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா மீண்டும் 500 ரூபா ஏத்திடுவாரு. ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரப்படும்னு தலைவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பெட்ரோல் விலை 75 ரூபா, 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரப்படும்னு, விற்கப்படும்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. டீசல் விலை 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாத்தோட மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதி என்னன்னா, தேசிய நெடுஞ்சாலைகள்ல, நேஷனல் ஹைவேஸ்ல டோல் பூத் இருக்குல்ல, சுங்கச்சாவடி இருக்குல்ல, ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத், அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும். இனிமே தேசிய நெடுஞ்சாலையில நம்ம பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு காசு கொடுக்க தேவையில்ல, காசு கட்ட தேவையில்லைன்னு சொல்லி இருக்கிறார். ஆமா, என்ன இப்போ
என்ன போ, நான் வந்து தவழ்ந்து தவழ்ந்து தான் போனேன். அந்த அம்மா என்ன மூணாவது மனுஷியா, நான் தவழ்ந்து தவழ்ந்து போனேன். அந்த அம்மா அங்கே உட்காந்துருந்தாங்க, டேபிள் வழியாக தான் போக முடிஞ்சது. இப்படிப்பட்ட முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்தியாவுக்கே வெக்க கேடு, தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு சாப கேடுன்னா இந்த பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் தான். இன்னைக்கு தொலைக்காட்சியில் வந்திருக்கு, நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, கனடா நாட்டு பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கனடா நாட்டில் நம்மளுடைய திட்டத்தை, முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அங்கே கனடா நாட்டில் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. முதல் 7 லட்சம் பேருக்கு நான் போனதுக்கு அப்புறம் நீ ஒரு 10 நிமிஷம் பிரச்சாரம் பண்ண. இப்படி இதுதான் திராவிட மாடல் அரசு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்திற்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இது எல்லாத்துக்கும் மேல இங்க ஒருத்தர் இருக்காரு பக்கத்துல, அவரு வின்னர்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கல்ல, அதுல ஒரு கேரக்டர் ஒரு ஞாபகம் இருக்கா? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக், ரொம்ப தைரியமா வருவார் உள்ள செட்டல் பண்றதுக்கு, பயங்கர வீரப்பா வருவார், கோட்டு சுட்டுலாம் போட்டு வருவாரு. ஆனா வந்து என்னென்ன பண்ணாரு தெரியுமா? நம்முடைய மாநில உரிமைகள் ஒவ்வொன்றத்தையும் பறிக்கிறதுக்கான அனைத்து வேலையும் பண்ணார். முதல் நாள் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து ஆளுநர் இருக்கிறது ஜஸ்ட் போஸ்ட்மேன், தபால்காரன். ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர, நீ நியமிக்கப்பட்டவர், ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர். வாங்கிட்டு வந்து இங்க முதலமைச்சர் கூட, அதுதான் உன் வேலை. அவர் பேரு ஆர் என் ரவி கிடையாது, ஆர் எஸ் ரவி, சங்கி ரவி. ஆளுநர் உரையில நம்ம என்ன எழுதி கொடுக்குறோமோ, முதலமைச்சர் என்ன எழுதி கொடுக்கிறாரோ அதை படிக்க வேண்டியது வேலை. ஆனா இவர் என்ன பண்ணாரு, முதல் ஆளுநர் உரையில அம்பேத்கரோட பெயரை தவிர்த்துட்டார், பெரியாரோட பெயரை தவிர்த்துட்டார், சொல்ல மாட்டேன்ட்டார், பெரியார் பேரை மறத்துட்டாரு, பேரறிஞர் அண்ணாவோட பேரை தவிர்த்துட்டாரு, கலைஞரோட பெயரை தவிர்த்துட்டாரு. அவர் பாட்டு அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுறாரு. நம்ம தலைவர் எந்திரிச்சாரு, எந்திரிச்சு மேதக ஆளுநர் அவர்களே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கூட இந்த அசம்பிளியில சட்டசபையில ஏறாது. நான் சொல்றதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர், மக்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, நான் சொல்றதுதான் அவை குறிப்பில் ஏறும் அப்படின்னு சொன்னோடனே துண்டக்கான துணியக்கானு ஓடி போட்டாங்க. எப்ப ஓடி போனாரே தெரியாது. அது மாயின்னு ஒரு படம் வரும் பார்த்துருப்பீங்கல்ல, வாமா மின்னல், வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அதே மாதிரிதான் ரெண்டாவது முறை என்ன பண்ணாரு, தமிழ்நாடுங்கிற பேரை மாத்தணும். நம்ம தமிழ்நாடுங்கிற பேரை வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் மாத்தி வச்சாங்க. அவர் என்ன சொன்னாரு, தமிழ்நாடுங்கிற பேரு தமிழ்நாடுங்கிற இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டை ஆள்றது அண்ணாதுரை அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும் அப்படின்னு மாத்தினாரு நம்முடைய பேரை அண்ணா அவர்கள், தமிழ்நாடுன்னு மாத்தினாரு. இவர் வந்து தமிழ்நாடுங்கிற பேர் எனக்கு பிடிக்கல, அது என்னங்க தமிழ்நாடு, பேரை மாத்துங்க அப்படின்னாரு. அனைத்து கட்சியும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அதிமுக மட்டும் வாயை திறக்கல, அனைத்து மக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ரெண்டே நாள்ல ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, அப்படி சொல்லல, தமிழ்நாடு நல்லதா இருக்கு அப்படின்ட்டு. இப்போ கடைசியா என்ன பண்ணாரு, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வந்துட்டு தேசிய கீதம் மட்டும்தான் பாடணும், தமிழ் தாய் வாழ்த்து பாட தேவையில்லை அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லிட்டாரு. எங்களுக்கு தேசிய கீதம் முக்கியம்தான், ஆனா அதை விட எங்களுக்கு முக்கியம் எங்களுடைய தாய்மொழியா தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லி அன்னைக்கும் அதேதான் மாயிதான் மின்னல். நாங்க எதிர்கட்சியில் உட்கார்ந்துருப்போம்ல, எங்களுக்கு அவர் எப்ப போறாருன்னு தெரியாது, நாங்க அவர் எப்ப போறாருன்னு எப்ப தெரியுமா கண்டுபிடிப்போம். அதிமுக காரெல்லாம் எந்திரிச்சு கூட ஓடுவான், அவன் அதிமுக காரன் எந்திரிச்சு கூட ஓடுறத பார்த்தா இவர் காண போயிடுவாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை வச்சு தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. 10 வருஷத்துல நிதி உரிமை, மொழி உரிமை, அனைத்து கல்வி உரிமை அனைத்தையும் எழுந்திருக்கிறோம். இதையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா வர்ற April 19th மிக மிக முக்கியமான நாள். நான் இன்னைக்கு வந்திருக்கேன், பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கேன், நம்முடைய வாக்குறுதிகள்லாம் சொல்லியிருக்கேன், நீங்க உள்வாங்கியிருக்கீங்க. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அக்கா அவர்களை 5 லட்சம் வாக்கு வித்தியாசம், மறக்க மாட்டேன், 5 லட்சம்.
5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். நீங்க ஜெயிக்க வைக்கிறது தயாரா இருக்கீங்க? 4 லட்சமா? சரி 4 லட்சம். சரி 4 லட்சம். அப்ப 5 லட்சம் வர, 5 லட்சம் வராதா? எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வாங்கணுமோ அதை முயற்சி செய்யுங்க. இதுதாம்மா, இதுதாம்மா மதுரையில 29 பைசாவும் பாதம் தாங்கியும் சேர்ந்து வச்ச ஒரே கல்லு, அதையும் புடிங்கிட்டு வந்துட்டேன். இப்ப கல்ல காணும்னு தேடிட்டு இருக்கானுங்க. இதான் மருத்துவமனை. இப்ப நான் சொல்லிட்டேன், இப்ப கல்ல காணும்னு தேடிட்டு இருக்கானுங்க. நான் சொல்லிட்டேன், நீ எப்போ மருத்துவமனையை கட்டி முடிக்கிறியோ அப்போதான் நான் கல்லை திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். சரியா?